ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மோட்டர் சிங்கிள் கேமிங் சேனல். நான் உங்கள் லேயர் மிஸ்டர். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல தான் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புட்டி கண்ணாடி போட்ட நிக்கிதா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க காய்ஸ், மேட்ச்சுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. மேட்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே G18 எடுத்துக்கிறோம். நம்ம நிக்கிதாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான், சிவா, அதுக்கப்புறம் நம்ம சித்து, அதுக்கப்புறம் நம்ம வெனம், ஸோ காட் வெனம் கவின் இருக்கான். ஸோ நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் இப்போது இந்த மேட்ச் விளாட்றோம். ஸோ வாங்க வாங்க, இந்த வாட்டி எப்படியாவது அடித்து முடிச்சிடணும் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஆனால் ஆப்போசிட்டில் 3 ஹீரோ பிளேயர் இருக்காங்க. ஸோ அந்த இதுலேயே கொஞ்சம் டர் கிளம்புது. அடி வாங்குறேனே அது எப்படி ஒரு ஓசிக்கில் தான் நினைக்கிறேன். ஆனால் செம்ம ஹெட்டு. ஓகே, நம்ம ஓப்பன்லேயே நின்று பண்ணுறோம். அடடா முடிச்சு விட்டானுங்க. என்னடா அதுக்குள்ளே முடிச்சு விட்டீங்க. சிவா தான் முடிச்சு விட்ருக்கான். எம்விபி சிவாவை தான் வந்திருக்கான். சரி, நம்ம தாம்சனோ இல்லை ஃபேமஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்த ரவுண்டுக்கு நம்ம காசு தேவை இல்லையா. ஸோ அதனால் நம்ம தாமஸ் எடுத்துக்கிட்டு தாம்சன் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு போகிறோம். ஓகே, 3 ஹீரோ பிளேயர் இருந்தால் எப்படி ஃபஸ்ட் ரவுண்ட் அடித்தோன்ட்டு தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒருவேளை அவனுங்க ஏதாவது கொஞ்சம் கிறுக்குத்தனம் பண்ணி வச்சு வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு சின்ன டவுட்டு தான் இருக்குது. சரி, எங்கே அது இங்கே மாட்டிக்கிட்டான். அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா இல்லையா, ஐயோ என்னை முடிச்சு விட்டேனா. ஓகே, சரி, நம்ம பசங்க சிவா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இருங்க, சிவா எப்படிதான் முடிச்சிடறா. நம்ம காட் ஒன்று முடிச்சிட்டானுங்க. டேய் பயவுள்ள, நீ இங்கே சண்டை தான் போட்டுருக்கியா. சரி, இந்த பக்கம்டா. டேரே மேலே போகிறா. டே விடாதீகே, அவனை பிடிச்சி கொல்லுகே அப்படின்ட்டு. இது வேற. சரி, இப்போ ஒரு மேட்ச் தானே, பரவாயில்ல, விட பார்த்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம A94 வச்சுட்டு சும்மா போலன்னு போகலாம் அப்படின்ட்டு வெறி கொண்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ண மாதிரி இல்லை. ஓகே, சரி, நம்ம சுற்றி போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ட்ரிக் யூஸ் பண்ணலான்ட்டு ஓடுறேன். பட் நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு கில்லு கூட அடிக்கிறது இல்லை. பட் ஏதோ ஃபஸ்ட் ரவுண்டில் ஏதோ ஒரு ஓசி கில்லு ஒன்று அடிச்சிட்டோம், ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி விட்டாங்க. அடுறா அந்த பக்கம் எவனா இருக்கான். டப் வாங்கடா அடி, ஒரு நாக்கு ஒழிஞ்சு இங்கேருந்து தெரில. சரி, அதனால் ஒரு ஐயோ நம்ம சிவா சேர்த்துட்டான், நம்ம சித்துவும் முடிச்சு விட்டானுங்க. சரி, இவனை முடிச்சு விட்றலாம். எங்கடி வாழால வச்சுட்டு சுற்றுற பார்த்திங்களா, திருட்டுக்கோட்டை என்னென்னா இப்போ வேலைலாம் பண்ணுதுன்ட்டு. சரி, நம்ம MP5 மாற்றி வச்சுக்கலாம். சரி, அடுத்து நம்ம காட் வினமும் நானும் மட்டும்தான் இருக்கோம். காட் வினம் அடி வாங்கிட்டு இருக்கான். அடுதான் அவனை முடிச்சு விட்டானுங்க, மொத்தமாக முடிச்சு விடல. சரி, டிசமாயிடு வாங்கினா. ஓகே, 2 பேரும் முடிச்சாச்சு. அது என்னன்னு தெரில, இந்த மேட்ச் நான் செம்மையாக அடிச்சு போட்டேன். ஸோ அது எப்படின்னு எனக்கும் சரியாக தெரில. சரி, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சானே எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா காய்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கி காலையில். ஸோ அந்த வீடியோவில் யார் யார் என்னென்ன எடுத்தீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணவே இல்லை. பட் ஒரே ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தான். அதுவும் அவனுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. அவன் வந்துட்டு அது பேர் என்ன, பர்மனெண்ட் கன் ஸ்கின் எடுத்துட்டான். ஸோ அதுதான் கொஞ்சம் காண்டாகுது. சரி, என்ன பண்ணுறது, சரி நம்ம பசங்க தானே, எல்லாருமே நம்ம பசங்க தானே அப்படின்ட்டு சரி போய் தொலைட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். சரி, இப்போ நம்ம ஒருத்தனை முடிச்சுட்டாங்க. டெலிவரி எங்கடா இருக்கு அப்படி, அவன் ஒருத்தனாக்கு இங்கே ஒருத்தனாக்கு அடா எண்ணி முடிச்சு விட்டானுங்களே. ஒரு நாக் பண்ணது வேஸ்ட்டாக போச்சே. சரி, எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால் SKS அண்டு MP5 இதெல்லாம் வாங்கிச்சுட்டு ஓடலான்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி, வாங்கலாம் இந்த வாட்டி முடிக்காமல் விட்டுறதில்ல, முடிச்சே ஆகணும் அப்படின்றதுனால வெறி கொண்டு போயிட்டுருக்கேன். எங்கே இருக்கீங்க ஆளு காணுமே. இறா வரா. ஆக்சுவலாக கொஞ்சம் இதாகும். மாட்டிக்கிட்டான் தலையை தெரிச்சிருச்சே, ஹெல்மெட்டு பிறந்துட்டானுடா. ஐயோ, இருங்கடா வரேங்கண்ணா, உங்களை முடிக்காமல் விட்றதுடா, வரேடா. ஒருத்தர் நாக்கு பண்ணி முடிச்சா விட்டாங்க. காட் வேணுமே, என்ன வேணுமே, இங்கே தான் அவனை முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன நாக்கு பண்ணாடா,
இந்த இவர் இருக்கால முடிச்சு விட்றா அவனை, சித்தோ முட்றா முட்றாவில ரிவ்யூ பண்ணுறாடே ரிவ்யூ பண்ணுறா ரிவ்யூ பண்ணுறா. அவ்வளோதாண்டா அவ்வளோதாண்ணா, சாம கெத்துரா கெத்துரா கெத்துடா கெத்து சித்தோ. உண்மையிலே நான் இந்த விஷயத்தில் உன்னை ஒன்று பாராட்டுறேன், ஆனால் அப்பப்போ ஒரு விஷயம் பண்ணுவோம் பார்த்தியா, அது கொஞ்சம் காண்டாக தான் இருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் தான் ஏதோ கொஞ்சம் நல்ல டீம் ஒர்க், அதாவது டீம் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த இதில் அவன் மாட்டிக்கிட்டான். அடி செம்ம ஹெட்டு வாங்கிட்டு இருக்கான், செம்ம ஹெட்டு வாங்கினான். சரி ஓகே, ஒருத்தங்காலே இன்னும் மூணு பேர், இன்னும் மூணு பேர் எங்கடா இருக்கீங்க, எங்கடா இருக்கீங்க, கால் மட்டும் தெரியுது ஆனால் வெளியே வரமாட்டான்ற பயபில். வாங்க வாங்க வாங்க, அவனும் முடிச்சு விட்டாச்சு. ஓகே அவனையும் முடிச்சு விட்டாச்சு. அடரா அடி வாங்குறானே அடி வாங்குறானே, யாராவது டே ஜித்தோ போன மேட்ச் அடிச்சுட்டு இந்த மேட்ச் ஒன்று வழி பழி வாங்குறாங்களா, ரெண்டு பேர் நாக்கு அப்படி முடிச்ச விட்டாங்களா, பூய் அடிச்சாச்சா, ஓகே நம்ம கெத்து பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் சீ யூ லேட்டர், பை பை கைஸ்.